கர்த்தர்கள் பிரியமான சத்தியவசன நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். நம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷமான செய்தி! கடந்த முறை நாம் அதை குறித்து தியானித்தோம். இன்று உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் பாரப்படுகிறேன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர். இந்த சந்தோஷமான செய்தி நீங்கள் அறிந்து கொள்ள வேணும். அப்பதான் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கான்பிடன்ஸும் நமக்கு உண்டாகும். செத்துப்போன தெய்வத்தை அல்ல நாம் ஆராதிக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன். ஏன் அவர் உயிரோடு இருக்கிறார்? அவர் உயிரோடு இருக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு பைபிளும் நமக்கு அது சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:25 தம்மிடத்தில் வந்து சேருவர்களை அவர்களுக்காக ஜெபிப்பதற்காக, அவர்களை வழி நடத்துவதற்காக அவர் எப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். எதுக்காக? தன்னை நம்பி தன்னிடத்துல வந்து சேர்றாங்களே, அவர் மூலமாய் கர்த்தரிடத்துல வந்து சேர்றாங்களே, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படி, அவங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டு வாங்கி தருவதற்காக அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி இல்லையா? நமக்காக தான் அவர் உயிரோடு இருக்கிறார். என் பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னாக்கா நான் உயிரோடு இருந்தா தான் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆகவே இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் வந்ததாகலாம் நம்ம கேள்விப்படுறோம். வந்தாங்க, செத்தாங்க, ஆனா உயிரோடு எழுந்ததாக எங்குமே நீங்க கேட்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம் இந்த உலகத்துல நமக்காகவே வந்தார். அதுவும் சாவதற்கென்றே திட்டமிட்டு வந்தார். அதே மாதிரி அவர் உயிரோடு கூட எழும்பினார். இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம் அனைவருக்காக மரித்தார், நமக்காகவே உயிரோடு இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மளை வாழ வைக்கிறதுக்காகவே. பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல.
எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. இவர் உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிசாசி என்னென்னலாம் செஞ்சான். 2 வயசு குழந்தையா இருக்கும் போதே கொல்றதுக்கு முயற்சி பண்ணான், ஆனா முடியல. உடனே ஆவியானவர் தூதன் மூலமா சொல்லி அந்த இடத்துல இருந்து தப்பித்து போகும்படியான ஏற்பாடு செஞ்சாங்க. அடுத்தது அவர் வளர்ந்து வாலிபனாகி கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்யற சமயத்தில் எத்தனை முறை கல்லெறிந்து கொள்வதற்கு அவன் தூண்டுனா, ஏவினா, முயற்சி பண்ணா, முடியல. சுவிசேஷகன் எழுதுகிறார், அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் அவரை கொல்ல யாராலும் முடியவில்லை. அவன் அவருக்கு ஒரு வேலை உண்டு, அது வரைக்கும் அவரை கொல்லணும்னு நினைச்சாலும் யாராலையும் கொல்ல முடியாது. எல்லாமே அவர் திட்டமிட்டு செய்யறார். அவர் வரணும்னா அதுக்கு அவர் பிளான் பண்ணி தான் வர்றார். சாகணும்னா அதுக்கும் அவர் திட்டம் வைத்திருக்கிறார். சொல்றாரு, இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை நான் எருசலேமுக்கு போனேன், திருப்பி வந்தேன், ஆனா இந்த தடவை நான் போறேன், திருப்பி வர மாட்டேன். என்னை அங்க பிடிச்சுக்குவாங்க, என்னை சிலுவையில் அறிஞ்சுவாங்க, நான் செத்துருவேன். அடுத்தது சொல்றாரு, எண்ணி 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய திட்டமிட்டு செயல்படுத்துகிற காரியம், எல்லாம் பிளான் பண்றார். ஆகவே பிசாசி என்னென்னமோ செய்ய முயற்சி பண்ணான், அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணான், குழந்தையிலேயே கொலை செய்ய முயற்சி பண்ணான், ஒண்ணுமே முடியல. கடைசியில் அவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு பிறகு ஒரு தவறான செய்திகள் சொல்லி அவருடைய மகிமையை கெடுக்க முயற்சி பண்ணான். அந்த காலத்தில் 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தில் யுத்தத்தில் செத்து போன வீரர்கள்லாம் சேர்த்து ஒரு பெரிய குழியில தூக்கி போட்டாங்க. அப்படி போடுற சமயத்தில் அந்த குழியில ஒரு எலும்பு துண்டு ஒன்று, எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசனுடைய எலும்பு துண்டு ஒன்று அதில் இருந்துச்சு. அந்த துண்டு மேலே ஒரு யுத்த வீரனுடைய சரீரம் பட்ட உடனே வசனம் சொல்லுது, கால் ஊன்றி எழுந்து நின்றான். அதனுடைய அர்த்தம் என்ன, யாருடைய உதவியும் இல்லாம அனாதியா கிடக்கிற அந்த போனோம் தானா எழுந்து நிற்குது, அது வல்லமை. அப்ப நிறைய பேர் யோசிக்கலாம், அப்ப செத்து போன எலும்புக்கு வல்லமை இருக்குதா, செத்து போனவங்களுக்கு வல்லமை இருக்குதா? ஒரு நாளும் இல்லை. செத்து போனவங்க எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாதுன்னு பிரசங்கினுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம், சங்கீத புஸ்தகம் 88வது அதிகாரம் 10வது வசனம், யோபனுடைய புஸ்தகம் 14வது அதிகாரத்திலாம் தெளிவா சொல்லுது, மரித்தவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது, இனி அவர்களால் ஒரு பலனும் இல்லை, மரித்தவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதத்தையும் செய்ய மாட்டார், தெளிவா வசனம் சொல்லுது. ஆகவே செத்து போனவங்க அது எப்பேற்பட்ட செயின்டா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும், அவங்களால எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. அது பரிசுத்தவானாகிய பேதுருவானாலும் சரி, அந்தோனியாரா இருந்தாலும் சரி, எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்களா செத்து போனவங்க. இயேசுவும் செத்து போனவர் தான், ஆனா 3வது நாள் உயிரோடு எழும்பினார். அவர் ஜீவிக்கிறவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறவர். ஆகவே உயிருள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே அந்த தெய்வம் நம்ம கிருபையா கடைசி வரைக்கும் வழி நடத்த முடியும். அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அந்த காலத்தில் பிசாசு ஒரு புரளியை கிளப்பி விடணும்னு நினைச்சான். இயேசு ஒன்றும் பெரிய வல்லமை உள்ளவர்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே ஒரு பெரிய தீர்க்கதரிசனுடைய எலும்பு துண்டில் அவன் ஒரு செத்தவன் மேலே பட்ட உடனே அவன் உயிரோடு எழுந்திரிச்சு நிற்கல. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் ஏதாவது ஒரு தீர்க்கதரிசனுடைய எலும்பு பட்டு அவர் உயிரோடு எழுந்திரிச்சிருப்பார். இப்படி ஒரு புரளியை கிளப்பி விடுறதுன்னு பிளான் பண்ணியிருப்பானோ என்னமோ தெரியல. ஆனா ஆவியானவர் அந்த பிளான முறியடிக்கிற விதமா அழகா ஒரு வார்த்தையை சொல்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 40-41வது வசனத்துல இயேசு மரித்த உடனே கொண்டு போய் கல்லறையில வைக்கும் போது ஒரு வார்த்தை இருக்குது, ஒருவனும் ஒரு காலும் வைக்கப்பட்டிராத கல்லறையில கொண்டு போய் வைத்தார்கள். எவ்வளவு அழகா அந்த புரளிய தூள் தூள் பண்ணிட்டாரு பாருங்க, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத கல்லறை. இவ்வளவு தெளிவான வார்த்தை ஏன் உபயோகிக்கணும், பிசாசின் திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு தான். இப்படி ஒரு பிளான் அவன் பண்ணியிருந்திருக்கணும், அவருடைய மகிமையை கெடுக்கிறதுக்காக அவன் பல திட்டங்களை அவன் செய்திருக்கிறான்.
அந்த காலத்துல யோசேப்புன்ற ஒரு பெரிய பணக்காரன் இயேசுவினுடைய தாயினுடைய மரியாளுடைய புருஷன் யோசேப்பு அல்ல, இயேசுனுடைய தகப்பன் நான் சொல்லல, இயேசுவினுடைய தாயாகிய மரியாளுடைய புருஷன். பைபிள்ல கூட அந்த சரித்திரத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதி வரும்போது பாத்தீங்கன்னாக்கா இயேசுவின் தகப்பனாகிய யோசேப்புன்னு எழுதாம அந்த வரலாறு வரும்போது மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு அப்படின்னு தான் அந்த மத்தேயுல குறிச்சிருக்காங்க. ரொம்ப ஞானமா அந்த சரித்திரத்தை எழுதியிருக்காங்க. அதனாலதான் நானும் அந்த வார்த்தையை உபயோகிச்சேன். அந்த மாதிரி யோசேப்புன்ற பேரு அந்த காலத்துல நிறைய பேருக்கு இருந்துச்சு. அதுல ஒரு பெரிய பணக்காரன், அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் இயேசு மரித்த உடனே தன்னையும் ஆண்டவருக்கு கொடுத்தான், தன்னுடையதையும் ஆண்டவருக்கு கொடுத்தான். அந்த காலத்துல பெரிய பணக்காரங்களா சாகிறதுக்கு முன்னாடியே கல்லறையை வெட்டி வச்சிருவாங்க. பிள்ளைங்களை நம்பி இருக்க மாட்டாங்க, நல்ல கல்லறையா நம்ம பிள்ளைங்களாம் வெட்டி வைக்க மாட்டாங்கன்றது நம்பிக்கையோ என்னமோ, அவங்க அவங்களே கல்லறையை வெட்டி தயாரா வச்சுக்குவாங்க. அது மாதிரி பாறையில செதுக்கப்பட்ட ஒரு கல்லறை, ஒரு கெபி, அது அவன் தனக்காக வச்சிருந்தான். பெரிய பணக்காரன் இல்லையா, அதுக்காக ஒரு ரூம் மாதிரியே வச்சிருந்தான். எருசலேமுக்கு போன சமயத்துல நாங்களும் அதை போய் பார்த்தோம். ஆனா மூணு கல்லறையை எல்லாரும் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு மெழுகு திரி வச்சுட்டு வர்றாங்க. ஏன் அப்படின்னா மூணுமே யோசேப்பின் கல்லறையா இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய குழப்பம். ஏன்னா இயேசு வச்சதே யோசேப்பின் கல்லறை தானே, அப்போ மூணு பேர் யோசேப்புன்ற பேர்ல கல்லறையை கட்டியிருந்தாங்க. இதுல எந்த கல்லறைக்குள்ள இயேசு வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதனால எதுக்கு வம்புன்னு மூணு கல்லறைக்கும் போய் மெழுகு திரிய வச்சுட்டு வந்துடுறாங்க நிறைய பேர். நானும் அந்த மூணு கல்லறையும் போய் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்ப எந்த கலர்ல இயேசு வச்சாருன்னே தெரியாது. ஒரு பெரிய கெபி, அதுக்குள்ள ஒரு திட்டு, அதுலதான் இயேசுவை வச்சாங்க. அது யோசேப்பின் கலரை. அப்படி இந்த பெரிய பணக்காரன் யோசேப்பு தன்னுடைய கலரைய கொடுத்தான். ஆகவே அன்னைக்கு இருந்த ஜனங்க எல்லாருக்குமே தெரியும், பழைய கலரை அல்ல, அது மண்ணுல தோண்டி எடுக்கப்பட்ட குழியில் அல்ல இயேசுவை வைக்கல, கல்லுனால செதுக்கப்பட்ட பாறையில் செதுக்கப்பட்ட அந்த கல்லறைக்குள்ள இயேசுவை வச்சாங்க, அது யோசேப்பின் கல்லறை. ஆகவே பிசாசு புரளி உண்டாக்கி இயேசுவின் மகிமையை கெடுக்க முயற்சி பண்ண அந்த திட்டமும் எல்லாம் கெட்டு போச்சு. அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகி போச்சு. ஆகவே இயேசு பரிசுத்தம், இயேசுனுடைய ஆவிக்குரிய தன்மை அவரை விட்டு யாருமே நீக்க முடியல. தேவ திட்டங்கள் அது போல நிறைவேறி முடிந்தது. மூன்றாவது நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப பிசாசு யோசிக்கிறான், இப்ப சிலுவையில் அறையப்பட்ட உடனே தன்னுடைய திட்டம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பின்னாடிதான் அவன் யோசிக்க தொடங்கினான். நம்மளை விட பைபிள் அவனுக்கு நல்லாவே தெரியும், கர்த்தருடைய வசனங்கள் எல்லாம் அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்பதான் யோசிக்கிறான், நம்முடைய திட்டம் நிறைவேறல, இயேசுவின் திட்டம் தான் நிறைவேறி இருக்குது. நாம பிடிச்சு அவர் அகப்படல, அவராதான் கை நீட்டி கொடுத்தாரு. ஆகவே அவருடைய திட்டத்தின் படிதான். அப்போ அவர் சொன்னாரு, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் போறேன், எருசலேமில் என்னை பிடிச்சுக்குவாங்க, என்னை சிலுவையில் அறைவாங்க, நான் செத்து போயிடுவேன், மூணாவது நாள் உயிரோடு எந்திரிப்பேன்னு சொன்னார். ஓ, இனி அந்த ஒரு திட்டம் நடக்க போகுது. அதை நடக்காம செஞ்சா என்ன? உயிரோடு எந்திரிக்காம அப்படி கல்லறையிலிருந்து எந்திரிக்காதபடி ஏற்பாடு செய்யணும். உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி பண்ணும். பெரிய கல்லை உருட்டணும்னா அதே மாதிரி உருட்டி போட்டாச்சு. அது மாத்திரம் போதாது, அதுக்கு மேல ஒரு பெரிய ராஜ முத்திரை உள்ள சீல் வைக்கணும். சீல் உடைக்க முடியாது, உடைச்சா கல்லை புரட்டலாம், அது பெரிய கல், ஒரு ஆள் புரட்ட முடியாது. இவ்வளவு பெரிய பாதுகாப்புல வச்சுட்டு அதுவும் போதாதுன்னு பலசாலிகளான காவலாளிகளை சுத்தியிலும் காவல் காக்க வச்சான். அதையும் மீறி யாராவது வந்து கல்ல புரட்டி இயேசு வெளியே வந்தா ஒரே குத்துல குத்தி அவனை சாகடிச்சிடணும். இதுதான் பிசாசினுடைய திட்டமா இருந்தது. அந்த திட்டத்தின்படி காவலாளிங்க எல்லாம் காத்திருக்கிறாங்க. கல் புரட்டி வைக்கப்பட்டது, அது மேல சீல் வைக்கப்பட்டது. காவலாளிங்க ராத்திரியும் பகலும் காவல் காத்தாங்க. மூன்றாவது நாள் வந்தது, விடியகாலை நேரம், எல்லாரும் முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கினாங்க, கல்லை புரட்டினார்கள். உள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து ஜெகஜோதியாய் உயிரோடு கூட வெளியே வந்தார்.
அந்த உயிரோடு வெளியே வந்த அந்த காட்சியை பார்த்த காவலாளிங்க எல்லாம் அப்படியே முகங்குப்புற முன்னாடி விழுந்தாங்க. அவர் உயிரோடு எழும்பினத யாராலுமே தடுக்க முடியல, பிசாசின் எந்த திட்டமும் அதை தடுக்க முடியல. ஆகவே இந்த காவலாளிங்க உடனே எந்திரிச்சு போய் நேர ஆசாரியிடத்திலையும் மற்றவங்களிடத்திலையும் போய் சொன்னாங்க, ஐயா இயேசு உயிரோடு எந்திரிச்சிட்டார், இயேசு உயிரோடு, நாங்களே கண்ணால பார்த்தோம். அவங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்திருக்கும், ஏய் நீங்களே போய் சுவிசேஷம் அறிவிச்சிருவீங்க போல் இருக்குதே, இதுக்காக உங்களை காவலாளியா வச்சேன், நீங்க பார்த்தது எதுவுமே உளறிடக்கூடாது, தெரியுதா, நாளைக்கு பிலாத்து விசாரணைக்கு உங்களை அழைப்பான், நீங்க பார்த்தது எதையுமே அங்க சொல்லக்கூடாது, ஐயா எங்க வேலை போயிடுமே, எங்க பொழப்பு போயிடுமே, நாங்க புள்ள குட்டிக்காரங்களாச்சே. அப்பதான் அவங்க லஞ்ச பணம் அவங்க கையில கொடுக்கறாங்க, ரிட்டையர்ட் ஆனா எவ்வளவு கிடைக்குமோ அதுக்கு மேலேயே நீ காலமெல்லாம் உட்காந்து சாப்பிடலாம், இந்தா ஒவ்வொருத்தருக்கும் பணம் கொடுத்து நாங்க சொல்றபடிதான் நீ போய் சொல்லணும். அதே மாதிரி லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு அடுத்த நாள் விசாரணைக்கு வந்து நிக்கிறாங்க. பிலாத்து வந்து உக்காந்துட்டார், கூடு முதல்ல அந்த காவலாளிகளை விசாரிக்கலாம், கூப்பிடு, வந்து நிக்கிறாங்க, எவர் நடந்ததை நடந்த மாதிரி உண்மை சொல்லணும், ஏதாவது தப்பு கிப்பு பொய்யா ஏதாவது பிழையா சொன்னீங்க இல்லையா, அப்படியே சொல்லிடுறோம். ஐயா இயேசு உயிரோடு எந்திரிக்கலையா, எப்பரா தெரியும் இல்லையா, சீஷர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்க அசந்து போய் அந்த விடிகாலம் தூங்கிட்டோம் ஐயா, தூங்கின உடனே அந்த சமயம் பார்த்து அவங்க சீஷங்க வந்து அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. பிலாத்து முட்டாள் அல்ல, அவன் நல்ல ஞானம் உள்ளவன், அவன் கேள்வி கேட்டிருப்பான், ஏண்டா நீங்களே சொல்றீங்க நாங்க தூங்கிட்டோம்னு, அப்ப வந்தது சீஷன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், இதுலயே நீ பொய் சொல்றன்றது தெரியுது இல்லையா, நீ சொல்றது பொய் சாட்சின்னு தெரியுது இல்லையா, பிசாசு போட்ட திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சு, எந்த திட்டமும் பலிக்கல, இயேசு உயிரோடு எழும்புனத யாராலுமே தடுக்க முடியல, அவர் ஜீவிக்கிற தேவனாய் உயிரோடு எழும்பினார். அந்த உயிரோடு எழும்பினதுனாலதான் சீஷர்களுக்குள்ள பயந்து இருந்த சீஷர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு முன்னாடி ரூம் எல்லாம் பூட்டிட்டு ஜன்னல் கதவு எல்லாம் மூடிட்டு பயந்து உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சார், தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார், அவர்களுக்குள் தைரியம் வந்தது. அப்போ சில நடவடிக்கைகள் 1:3 சகல திருஷ்டாந்தங்களோடு கூட தான் உயிரோடு கூட எழுந்திருத்திருக்க உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை சகல திருஷ்டாந்தங்களோடு அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. சகல திருஷ்டாந்தங்களோட எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது, நீயே பார் நான் தானான்றத நல்லா பார்த்துக்கோ, சும்மா சந்தேகமா போய் என்னை பற்றி அறிவிக்காத, ஏன்னா இப்படி அறிவிக்கல இப்படி காமிக்கலனாக்கா இயேசு உயிரோட எந்திரிச்சாருன்னு நிறைய பேர் சொன்னாங்கன்னு தான் போய் சுவிசேஷம் அறிவிப்பாங்க. ஆனா இப்ப எப்படி சொல்றாங்க, 1 Corinthians 1:1 நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் நாங்கள் தொட்டதுமான இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எவ்வளவு அழகா சொல்றாங்க, காரணம் நேருக்கு நேரா பார்த்ததுனாலதான் தைரியமா இயேசுவை பற்றி அறிவிக்கவும் தைரியமா இயேசுக்காக ரத்த சாட்சியா மறிக்கவும் தைரியம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கோழைகள் மாதிரி பயந்து இருந்தாங்க, இப்போ அவர்களுக்குள்ள தைரியம் வந்துருச்சு, எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் இதேதான் அடிப்படையா வச்சுதான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போஸ்தலர் நடுவர்கள் 1:22 அப்போஸ்தலர் நடுவர்கள் 2:32 3:15 4:30 15:30 1 Corinthians 15 இதுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு இடத்திலையும் பிரசங்கம் பண்ணும் போது நீங்கள் குத்தின இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், நீங்கள் கொலை செய்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார், நாங்கள் ஆராதிக்கும் தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய சந்தோஷமான பிரசங்கம், எவ்வளவு தைரியமா அவங்களுக்குள்ள அந்த பிரசங்கம் செய்ய முடிஞ்சது, ஏன் அவங்க ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை அவங்க நேருக்கு நேரா பார்த்தாங்க உணர்ந்தாங்க. இன்றைக்கு நாம ஆராதிக்கிற அந்த இயேசு ஜீவிக்கிறவர், அவர் உயிரோடு கூட இருக்கிறவர், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களை அனைவருக்கும் இருக்கட்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் செத்து போனவர் அல்லையா, அவர் ஜீவிக்கிற தேவன், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் போதுமானவர், அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களோடு கூட இருக்கிறதுனால உங்களை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்க அவரால் முடியும், உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்க அவரால் முடியும், ஏன் அவர் உயிரோடு இருக்கிறார், அவரை நம்பி வந்தவங்களை காப்பாத்துறதுக்கு தான் அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிறன்னு வசனமே சொல்லுது.
ஆக உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரிப்படுத்த அவர் இப்போதும் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற நோக்கத்துல தான் வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே நாம ஆராதிக்கிறோம். பழையற்பாட்டின் காலத்துல எல்லாம் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனா இது ஓய்வு நாள் அல்ல, உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள். ஆகிய ஓய்வு நாள் என்ற வார்த்தையை உபயோகிக்க கூடாது. அதே மாதிரி ஓய்வு நாள் பாடசாலைன்னு சொல்லக்கூடாது, ஞாயிறு பள்ளின்னு சொல்லலாம். சின்ன பிள்ளைங்களுடைய அந்த ஸ்கூலுக்கு ஞாயிறு பள்ளின்னு சொல்லலாம், ஓய்வு நாள் பாடசாலை அல்ல. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன், கர்த்தருடைய நாள் ஓய்வு நாள் அல்ல. அதனாலதான் அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்க தொடங்கினார்கள். ஏன் இவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போய் ஆராதிக்கிறாங்க? இவங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நமக்கும் அந்த விசுவாசம் வருது, பார்க்கிறவங்களுக்கும் அது சாட்சியா இருக்குது. கண்கள் மூடி ஜெபிக்கலாமா? ஜீவிக்கிற தெய்வமே, உயிரோடு இருக்கிறவரே, எங்களோடு வாழ்பவரே, எங்களுக்குள் இருப்பவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுக்காக ஜீவனை விட்டு மரித்து உயிரோடு கூட எங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி நாங்கள் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் பயப்படாதபடி தைரியத்தோடு ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்வீராக. நீர் உயிருள்ள தேவன் என்பதை உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் காண்பிக்கவும் அறிவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு கருவியாக உபயோகிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை. ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் மாதம் ஒரு நாள் நிலமறைந்தால் வானிலா இல்லை என்பாயோ? மாதம் ஒரு நாள் நிலமறைந்தால் வானிலா இல்லை என்பாயோ? சோதனை வேதனை வருகையிலே, சோதனை வேதனை வருகையிலே நீயும் தேவனே இல்லை எனலாமோ? ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை. ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அவர் கொண்ட திருச்சித்தம் முன்னில் ஆளுகை செய்ய இணங்கிடுவாய். ஆண்டவர் கொண்ட திருச்சித்தம் முன்னில் ஆளுகை செய்ய இணங்கிடுவாய். காலையில் கதிரவன் பனி போல, காலையில் கதிரவன் பனி போல உன் கவலைகள் யாவும் மறைந்து விடும். ஆயிரம் ஆண்டுகள் கழிந்தாலும் அலை கடல் என்றும் ஓய்வதில்லை. ஆண்டவர் இயேசுவை நம்பியவர் அநாதையாகி அலைவதில்லை, அநாதையாகி அலைவதில்லை.